அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 9 தலைப்பு புது சிருஷ்டியின் நியாய தீர்ப்பு, பக்கம் 529 முதல் 535 வரை. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். மத்தேயு 7:1-2 வசனங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சபையின் திறமையான நியாயாதிபதிகளாக இருப்பவர்கள் பிதாவும் குமாரனும் ஆகும். குமாரன் பிதாவின் பிரதிநிதியாக இருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. யோவான் 5:22-27 வசனங்கள். புது சிருஷ்டிகள் இரண்டு காரணங்கள் நிமித்தமாக ஒருவரை ஒருவர் ஞானம் தீர்க்க தகுதியற்றவர்களாய் இருக்கிறார்கள். 1, அவர்களில் ஒரு சிலரே எல்லாரையும் ஆளுகிற திவ்ய அன்பின் பிரமாணத்தை முழுமையாக அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 2, நாம் அறிந்திருக்கிறபடி அவர்களில் ஒரு சிலரே தங்களுடைய இருதயங்களை குற்றமின்றி நிர்ணயிக்க முடிகிறவர்களாய் இருக்கிறார்கள். அநேகர் தங்களை மிக கடுமையாக அல்லது மிக இலகுவாக நியாயம் தீர்க்கிறார்கள். ஆகவே இன்னொருவருடைய நோக்கங்கள் திருப்தியற்ற நிலையில் இருக்கக்கூடும் என்பதால் அவருடைய இருதயத்தை நியாயம் தீர்க்க பண்புடன் மறுத்துவிட வேண்டும். நியாய தீர்ப்பில் நம்முடைய திறமையற்ற நிலையை அறிந்த ஆண்டவர் முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற்ற பின்பு ராஜ்யத்தில் நம்முடைய எதிர்கால வேலையில் ஒன்றாக இது இருக்கும் என்று உறுதியளித்தாலும் இப்பொழுது அவரை பின்பற்றுகிறவர்கள் மத்தியில் எல்லா தனிப்பட்ட நியாய தீர்ப்புகளையும் அவர் தடை பண்ணுகிறார். மேலும் தொடர்ந்து ஒருவரையொருவர் நியாயம் தீர்க்கும் பட்சத்தில் அவர்கள் மற்றவர்களுக்கு காட்டுகின்ற அளவுக்கு மேலாக இனியும் இரக்கமும் தயாளமும் கிடைக்காது என்று எச்சரிக்கின்றார். மத்தேயு 7:2 வசனம், லூக்கா 6:38 வசனம். நமக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி ஜபமான எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மீறுதல்களை எங்களுக்கு மன்னியும் என்பதிலும் இதே சிந்தை வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்தேயு 6:12 வசனம், நாம் மற்றவர்களோடு இப்படி நடந்து கொண்டால் ஆண்டவர் நம்மோடு நியாயமற்ற முறையில் இரக்கமில்லாது நடந்து கொள்ளுவார் என்று பொருள்படுகின்ற ஒரு எதேச அதிகாரமான கட்டளை அல்ல இது. ஆனால் அதற்கு மாறாக சரியான முறை இதில் இருக்கிறது. சுபாவத்தின்படி நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக அழிவுக்கு எத்தனமான பாத்திரங்களாக இருக்கிறோம். மேலும் தேவன் நம்மை கிருபையாய் ஆசீர்வதித்து நம்முடைய பாவங்களிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் நம்மை விலக்கி நம்முடைய மீட்பர் மூலமாக பரிபூர்ணப்படுத்த இருந்தாலும் அவருடைய அன்பின் பிரமாணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தில் அதோடு கூட ஒத்து போகும்போது மாத்திரமே இதை அவர் செய்வார். அவருடைய குடும்பத்தில் மனம் திரும்பாதவர்களையும் கோபாக்கினையின் பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. பிதாவின் வாசஸ்தலங்களில் ஏதாவது ஒன்றில் இடம்பெறுவதற்கும் தகுதி பெறுவதற்கும் எல்லாரும் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருப்பதிலிருந்து அன்பின் பிள்ளைகளாக மாற வேண்டும். யோவான் 14:2 வசனம், ஆண்டவருடைய ஆவியால் அன்பின் ஆவியால் மகிமையின் மேல் மகிமையடைந்து மாற்றப்பட வேண்டும். ஆகவே அன்பின் ஆவியை வளர்க்க யாரெல்லாம் மறுக்கிறார்களோ, ஆனால் இதற்கு மாறாக தன்னோடு உள்ள மற்ற விசுவாசிகளை அன்பற்ற நிலையில் நியாயம் தீர்க்க தீர்மானிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் அறிவிலும் கிருபையிலும் வளரவில்லை என்பதை அது நிரூபிக்கிறது. இருதயத்தில் ஆண்டவரின் சாயலுக்கேற்ப மகிமையின் மேல் மகிமை அடையவில்லை. அவர் ஆண்டவரின் ஒரு உண்மையான விசுவாசி அல்ல என்பதையும் நிரூபிக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறபடி சரியான முறையில் அவர் பின்பற்றுகிற அளவை விட மேலதிகமாக இரக்கம் காட்டப்படக்கூடாது. ஆண்டவரின் சாயலை அவர் பெற்றிருக்கும் அளவானது அன்பில் அவர் தன்னுடைய சக விசுவாசிகளுக்கு அவர் காட்டுகின்ற இரக்கம் பெருந்தன்மையான சிந்தை வார்த்தை செய்கை ஆகியவை மூலம் வெளிப்படுத்தப்படும். புது சிருஷ்டியாகிய ஆவியினால் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த நியாயம் தீர்க்கிற குற்றப்படுத்துகிற ஆவி பரிதாபமான நிலையில் மிகவும்
சாதாரணமாக உண்மையிலேயே ஆண்டவருடைய ஜனங்களை சூழ்ந்து இருக்கும் பாவமாக இருக்கிறது, காணப்படுகிறது என்பதை உணர வேண்டும். இது அவர்களுடைய அன்பின் ஆவியிலும் கிறிஸ்துவின் ஆவியிலும் குறைவுபட்டுள்ளதை காட்டுகிறது என்பதையும், இவைகள் ஒருவரிடத்தில் முற்றிலுமாய் இல்லாதிருக்கும் போது அவர்கள் அவருடையவர்கள் அல்ல என்பதையும் உணர வேண்டும். ரோமர் 8:9. இந்த உண்மையை நாம் எவ்வளவு சீக்கிரமாய் புரிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவு வேகத்தில் மகிமையின் மேல் மகிமை என்ற மாறுதலை பெறுவோம். நாம் புது சிருஷ்டியின் அங்கங்கள் என்று திட்டவட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இது மிகவும் அவசியம். ஆனால் ஆண்டவருடைய ஜனங்களில் வெகு சிலரே இதை, அதாவது எந்த அளவுக்கு அவர்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறார்கள், எவ்வளவு கடுமையாக மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறார்கள், அதே கடுமையான நியாய தீர்ப்பு அவர்களிடத்தில் ஆண்டவர் மேற்கொள்வாரானால் நிச்சயமாகவே அவர்களை ராஜ்யத்திற்குள் செல்ல தடை செய்யும் என்பதை உணர்கின்றனர். ஆண்டவருடைய தயாளமான வாக்கு தத்துவத்தின் படியாக மற்றவர்களை நாம் இலகுவாக நியாயம் தீர்ப்பது போன்று நாமும் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று பயந்திருக்கலாம். இந்த நோக்கம் அதிகமான இரக்கத்திற்கும் அதிகமான தயாளத்திற்கும் வழிநடத்தும். மேலும் பொல்லாங்கு நினையாதே என்ற உயர்ந்த நிலைமைக்கும் எடுத்து செல்லப்படக்கூடும். ஆனால் அப்படி அல்ல, நம்முடைய விழுந்து போன சுபாவம் எல்லாம் எதிர்வழியில் உறுதியாக இருக்கிறது. இந்த தயாள எண்ணத்தை நம்முடைய ஆண்டவர் அறிவித்து, அதாவது அவர் நம்மை இரக்கத்துடன் நியாயம் தீர்ப்பது போன்று நாம் மற்றவர்களையும் நியாயம் தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை வெளிப்படுத்தி 18 நூற்றாண்டுகளுக்கு மேலாகி விட்டாலும் மிக குறைவானவர்கள் மாத்திரமே இந்த வாக்கு தத்துவத்தின்படி இரக்கத்தை எதிர்பார்க்க முடியும். நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க முற்படும் குணத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நன்மை தரும். நாம் அதை ஜபத்துடன் செய்வோமாக. விழுந்து போன அல்லது மாம்ச சிந்தை சுயநலம் உள்ளதாக இருக்கிறது. நாம் எவ்வளவு சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு மற்றவர்களுக்கு எதிரடையாக அது உள்ளது. ஒன்று ஆதரிக்கும்படியாக உள்ளது, இல்லையெனில் சுயநலத்திற்கு இடம் அளித்துவிட்டு மற்றவர்களை ஆதரிக்காமல் குற்றப்படுத்தும்படியாக உள்ளது. இது நம்மை அறியாமலே நமக்குள்ளாக வளர்ந்துள்ள பழக்கமாக உள்ளது. நாம் நம்மை அறியாமலே கண் சிமிட்டுவது அல்லது மூச்சு விடுவது போன்று உள்ளது. கல்வி அறிவு வளரும் போது இந்த பழக்கம் அதிகமாக உள்ளது. மனம் மேலான நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் உணர்வதுடன் உடனடியாக மற்றவர்களையும் இதே போன்று அளவிட முற்படுகிறது. அப்படி செய்யும் போது எல்லாரிலும் ஏதாவது பிழையை காண்கிறது. அது மற்றவர்களுடைய பிழைகளையும் பலவீனங்களையும் மனதளவில் திரும்ப திரும்ப கொண்டு வருவதில் சந்தோஷப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய பிழைகளை அதே வழியில் அல்லது வேறு முறையில் காணாது விட்டு விடுகிறது. சில வேளைகளில் தன்னுடைய பிழையை மறைப்பதற்கு அல்லது அதே முறைப்படி தன்னுடைய குணாதிசயம் மிக உயர்வானது என்ற எண்ணத்தை உண்டு பண்ணும்படியாக மற்றவருடைய பலவீனங்களை மாய்மாலத்துடன் கேலி செய்கிறது. விழுந்து போன பழைய சுபாவம் இப்படியாக கேவலமான முறையில் காணப்படுகிறது. புதிய மனம் அன்பு எனும் பரிசுத்த ஆவியினால் ஆண்டவருடைய ஆவியினால் திறந்திருப்பது ஆரம்பத்திலிருந்தே சுயநலத்துடன் உள்ள பழைய மனதோடு போராட்டத்தில் உள்ளது. அது ஆண்டவருடைய வார்த்தையின் வழிநடத்துதலின்படி அன்பு எனும் பிரமாணத்தின்படியும் முக்கிய கட்டளையின்படியும் இருப்பதோடு நாம் அதிகமாக கிருபையிலும் அறிவிலும் வளரும் போது ஆரம்பத்திலிருந்தே சுயத்துடன் போராடுகிறது. ஆரம்பத்தில் புது சிருஷ்டிகள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாயிருந்து இந்த புதிய பிரமாணத்தை மேலோட்டமாக விளங்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் வளர்ச்சியடையாமல் அன்பின் பிரமாணம் வஞ்சிக்கப்பட்டு விருத்தி பெறாவிடின் மகா பெரிய வெகுமதியை அடைய முடியாது. அன்பின் பிரமாணம் கூறுகிறது, சகோதரர்களுடைய அல்லது மற்றவர்களுடைய பலவீனங்களும் குறைகளும் உலகத்தார் முன்பாக கூறப்படுவது வெட்கத்திற்குரியது. அவைகளை முற்றுமாக மறைக்கும்படியாக அவர்களுடைய பிழைகள் மீது இரக்கம் என்கிற போர்வையை விரிக்க தாமதிக்காவிட்டாலும் கூட குற்றம் காட்டுபவர்கள் சார்பில் ஒரு வார்த்தை கூட பேசும்படியாக
அன்பும் இரக்கமும் உடனடியாக எழாவிட்டால் வெட்கத்துக்குரியது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பாவியை ஆக்கினைக்குள்ளாக குற்றப்படுத்தும்படி நம்முடைய பிரபுவான அன்புள்ள ஆண்டவர் கேட்டுக்கொள்ளப்பட்ட போது அவர் சொன்னதாவது, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். தன்னில் பலம் இல்லாத மனுஷன் ஆண்டவர் கேட்காமலேயே அவர் தவறு செய்பவர்கள் மேல் பழி வாங்க வேண்டும், அவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது போன்று நீதி வழங்கும் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடாமல் விட்டுவிடலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாவம் அறியாதவர். அவருடைய இருதயம் அவ்வளவு அன்பினால் நிறைந்திருந்தபடியால் எளிமையாக எடுத்து கூறி மன்னித்தார். அவர் தண்டிக்கவோ எல்லாரிடமும் தெரியும்படி செய்யவோ அகட்டவோ இல்லை என்பதை நாம் காண்கிறோம். ஆகவே ஆவியினால் பிறந்தவர்கள் எல்லோரும் அப்படியாகத்தான் இருப்பார்கள். எவ்வளவுக்கு அதிகமாய் அவருடைய சாயலில் வளர்கிறார்களோ அதன்படியாக பழிவாங்குதலுக்காக ஜெபிப்பதிலும் முந்திக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தங்கள் நாக்கின் மூலமாகவோ மற்றபடியோ தண்டனை வழங்குவதற்கு மகா பெரும் நியாயாதிபதியால் கட்டளையிடப்பட்டால் ஒழிய மற்றபடி முந்திக் கொள்ள மாட்டார்கள். இதற்கு மாறாக அவர் நமக்கு போதனையாக கூறுகிறதாவது, காலத்துக்கு முன்னே யாரொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். மேலும் நம்மிடம் பழிவாங்குதல் எனக்குரியது என்று அறிக்கையிடுகிறார். தவறு செய்பவர்களுக்கு அன்பு நீரிய சாந்தமும் தயவும் உள்ளதாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலர் அன்பின் ஆவியை குறித்து விளக்கமாக கூறியிருக்கிறார். மற்றவர்களின் வெற்றியின் மேல் அன்புக்கு பொறாமை இல்லை. அவர்களுடைய கனத்தை குறைவாய் மதிப்பிடவோ அதை அவர்களிடமிருந்து எடுக்கவோ முயற்சிக்காது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. ஆகவே மற்றவர்கள் மேல் உள்ள புகழ்ச்சியை இழிவுபடுத்தாது. அப்படி செய்வதன் மூலம் தனக்கு புகழ்ச்சியை தேட முற்படாது. அது அயோக்கியமானதை செய்யாது. அன்பு தேவையற்ற முறையற்ற வழிகளை தவிர்த்து விடுகிறது. அன்பு தற்பொழிவை நாடாது. மற்றவர்களுடைய புகழ்ச்சியையோ அல்லது செல்வத்தையோ அல்லது புகழையோ நாடாது. அதற்கு பதிலாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. அந்த ஆசீர்வாதங்களை கூட்டத்தான் முயற்சிக்குமே ஒழிய குறைக்காது. அன்பு சினமடையாது, பழிவாங்கும்படி கூட செயல்படாது. முழு மனுக்குலத்தின் வீழ்ச்சியின் மூலம் வந்த கஷ்டங்களை மனதில் நினைத்து கோபமாயிருப்பதற்கு பதிலாக இறக்கப்படும் அன்பு தீங்கு நினையாது. அது தீங்கு நினையாதிருப்பது மாத்திரமன்றி தீங்கு செய்ய எண்ணாது. சந்தேகம் எழும்பும் பட்சத்தில் சந்தேகத்திற்கு இடம் கொடாமல் அப்படியே விட்டுவிடுவதுடன் சந்தேகத்துடன் யூகிப்பதையும் தவிர்த்துவிடும். அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆகவே கனிவான வார்த்தைகளை கூறவோ அல்லது நலமானவைகளை செய்யவோ சந்தோஷப்படும். அது கனவீனமான வார்த்தைகளை சொல்லுவதிலோ அல்லது கனவீனமான காரியங்களை வெளிப்படுத்துவதிலோ பிரியப்படாது. அன்பு எல்லாவற்றையும் தாங்கும். அது இரக்கம் என்கின்ற போர்வையினால் மூடும். ஏனெனில் யாரும் எதுவும் பரீட்சைக்கு நிற்கும் அளவிற்கு பரிபூரணர் அல்ல. அன்பு எதிர்பார்ப்புடன் இருப்பதால் எப்பொழுதும் இரக்கம் தயாளம் எனும் போர்வையோடு ஆயத்தமாய் இருக்கிறது. அன்பு சகலத்தையும் நம்பும். ஆகவே நல்ல எண்ணத்துடன் கேள்வி கேட்கலாம், அவைகளையும் நம்பும். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். கூடுமானவரை இழிவானவைகளை குறித்த எண்ணங்களை ஒதுக்கிவிடும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். உண்மையாகவே மனம் திரும்புகிறவர்களை ஏற்றுக்கொள்வதில் கெடு நியமிக்க இயலாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. மற்ற கிருபைகளும் வரங்களும் அவைகளின் நோக்கங்கள் நிறைவேறிய பின்னர் மறைந்து போகலாம். அன்பு எவ்வளவு அடிப்படையானது! அதை நாம் அடைந்து விட்டோம் எனில் அது எப்பொழுதும் நம்முடையதாக நித்திய காலம் வரை நம்மோடு நிலைத்திருக்கும். அன்பே பிரதானமானது. 1 கொரிந்தியர் 13:4-13 அன்பற்ற வார்த்தைகளை கூறுவதே பொன்னான பிரமாணமாகிய அன்பின் பிரமாண ஒழுங்கை மீறுவதாக இருக்கும் என்றால் உண்மையான காரியத்தை அறியாமல் இருக்கும் போது மற்றவர்களை குறித்து அவதூறான காரியங்களையும் மோசமான அன்பற்ற குற்றப்படுத்தும் காரியங்களையும் பேசும் பழக்கம் உலக பிரகாரமானவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மாத்திரம் அல்லாது
உண்மையான கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் காணப்படுவதை குறித்து என்ன சொல்ல முடியும்? அது எவ்வளவு வெட்ககரமான காரியம். ஒருவனையும் தூசியாவே என்கிற ஆண்டவரின் அறிவுரையை மீறுவது எவ்வளவு வெட்ககரமான காரியமாயிருக்கும். அன்பின் பிரமாணத்தில் குழந்தைகளும் அன்பின் பிரமாணத்தில் வளர்ச்சி அடைந்தவர்களும் மாத்திரம்தான் தவறாக புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் மாத்திரமே இரண்டு மூன்று பேரின் சந்தேகத்திற்கிடமில்லாத சாட்சியான வார்த்தைகள் இல்லாமல் தனது ஒரு அயலகத்தானை குறித்தோ அல்லது சகோதரனை குறித்தோ ஒரு பொன்னாங்கை நம்பவோ, அதுவும் மிகவும் பயத்துடன் நம்பவோ முடியும். சந்தேகத்தை ஆதாரமாக வைத்தோ அல்லது மற்றவர்கள் சொல்வதை வைத்தோ அவதூறாக பேச முடியும். இதனைத் தொடர்ந்து வரும் நம்மை நாமே நியாயம் தீர்க்க வேண்டும் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 535 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.